நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து கைப்பற்றப்பட்ட 4 கோடி ரூபாய் ரொக்கம் குறித்து வருமான வரித்துறை விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று இரவு 8:10 மணிக்கு வழக்கம் போல் எழும்பூரிலிருந்து புறப்பட்டது. அந்த ரயிலில் அரசியல் கட்சியைச் சேர்ந்த சிலர் தேர்தல் செலவிற்காக பணம் கொண்டு செல்வதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து 8:35 மணி அளவில் எழும்பூரிலிருந்து தாம்பரத்திற்கு ரயில் வந்தபோது அதில் ஏறிய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது 3 பயணிகள் சூட்கேஸ்களில் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பின்னர் அந்த 3 பேரையும் உடனடியாக பணத்துடன் தாம்பரம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் பணத்தை எண்ணிய போது அதில் 3,99,00,000 ரூபாய் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு செய்தியாளர்களிடம் கூறுகையில், தேர்தல் நேரத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டால் வருமான வரித்துறையினர்தான் விசாரணை செய்வார்கள் என்றும், 4 கோடி பறிமுதல் தொடர்பான அனைத்து தகவலும் வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இந்த விவகாரத்தில் வருமான வரித்துறைக்கு விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும், அவர்கள் உரிய முறையில் விரிவான விசாரணை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். மக்களுக்காக ஆட்சி நடத்தாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக நரேந்திர மோடி ஆட்சி நடத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் இன்று காலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசு குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த ஸ்டாலின், சாதி மதத்தின் பெயரால் பிரதமர் மோடி பரப்புரை செய்வதாக குற்றம் சாட்டினார். சர்வதேச சந்தையில் பெட்ரோல் டீசல் விலை குறைந்த போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காதது ஏன் என்றும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ஆளுநரை கைப்பாவையாக வைத்துக்கொண்டு பாஜக ஆளும் மாநிலங்கள் மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் பாஜக அரசியல் செய்வதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். சாதனைகளாக மாறப்போற வாக்குறுதிகளை சொல்லி இருக்கிறோம். அதில் முக்கியமான வாக்குறுதியான புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தோம். அது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் எதிரொலிச்சிருக்கு. புதுச்சேரி மக்களின் பல்லநாள் கடமைகளான மாநில அந்தஸ்து June 4 இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதும் நிச்சயமாக நிறைவேறப் போகுது. கோவையில் சர்வதேச தரத்துடன் கூடிய பன்னாட்டு கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், விளையாட்டு மற்றும் கிரிக்கெட் ரசிகன் என்ற முறையில் திமுக தேர்தல் அறிக்கையில் கூடுதலாக ஒரு வாக்குறுதியை சேர்த்துக் கொள்கிறேன் என்றும், அதன் அடிப்படையில் விளையாட்டை விரும்பும் கோவை மக்களுடன் இணைந்து கோவையில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்பதை அறிவிக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் TRP ராஜா மேற்கோள் காட்டியபடி சென்னை ஜெயப்பாக்கம் மைதானத்திற்கு அடுத்தபடியாக கோவையில் அமைய உள்ள இந்த மைதானம் தமிழ்நாட்டின் 2வது சர்வதேச மைதானமாக அமையும் என்றும், விளையாட்டுத் திறனை ஊக்குவிப்பதிலும் தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதிலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாடு அரசும் உறுதியாக உள்ளனர் என்றும் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஜனநாயகம் மலரும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருநெல்வேலியில் வரும் 12ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய இருப்பதாக கூறினார். பாஜக ஆட்சியில் சர்வாதிகார போக்கு கோலாட்சி உள்ளதாக குற்றம் சாட்டிய செல்வ பெருந்தகை, பாஜகவின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை முற்றிலும் வேடிக்கையான செயல் என்றும் விமர்சித்தார். போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் 12ஆம் தேதி பரப்புரையாற்ற இருக்கிறார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணியை கட்சியை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே 12ஆம் தேதிக்கான ஏற்பாடுகளை இன்றிலிருந்து நாங்கள் துவக்கியிருக்கிறோம். பணமே பண மதிப்பிழப்பு, பணமே கிடையாது நாட்டில், சர்வாதிகாரம் தான் மேலோங்கி நிற்க போகுது இனிமேல். அதனால தான் அந்த பாசிச அரசை ஒழிக்க வேண்டும், ஜனநாயகம் மலர வேண்டும், நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மீனவ மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிராக செயல்படுவதாக திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளருமான கனிமொழி தெரிவித்துள்ளார்.
தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பொன்னிக்காய்கள் மீனவ கிராமத்தில் இன்று காலை கனிமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மீனவ மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், வெள்ளம் வந்தபோது அனைத்து மக்களையும் காப்பாற்றிய மீனவர்களின் நல்லெண்ணத்தை என்றுமே மறக்க முடியாது என்றார். மீனவ மக்களுக்கு எதிராக செயல்படும் பாஜக அரசை அகற்ற இந்த தேர்தலை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கனிமொழி கேட்டுக்கொண்டார். அனைத்து மக்களையும் காப்பாற்றுவதற்கு உங்களுடைய உயிரை கூட துச்சமாக நினைத்து படத்துகளை எடுத்து வந்து இந்த தூத்துக்குடி முழுக்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றியவர்கள் நீங்கள் என்பதை என்றுமே நான் மறந்துவிட முடியாது. பாஜக மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை பல்லடம் பகுதியில் இன்று வாக்கு சேகரித்தார். வடுகப்பாளையம் புதூர் கிராமத்திற்கு வருகை தந்த அண்ணாமலைக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்காளர்களிடையே பேசிய அவர், தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடப் போவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர், மாநில அரசு எந்த பிரச்சனையையும் தீர்க்கவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசு மோடி ஐயா உங்களுக்கு கொடுத்தும் கூட இங்க இருக்கக்கூடிய கும்பல் தடுக்கிறான். இதையெல்லாம் தவிர்க்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும், அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல மோடி ஐயா, இவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடிய மோடி ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கணும். நம்முடைய பணி இன்னும் பூர்த்தி ஆகலைங்கம்மா, இன்னும் பூர்த்தி ஆகல. அதனால்தான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய திட்டம், வங்கி நடைமுறை சட்டம் உள்ளிட்ட 5 சட்டங்களை திருத்தம் செய்ததன் மூலம் பாஜக அதிக லாபம் அடைந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், எதிர்கட்சிகளின் வங்கி கணக்குகளை முடக்குவது, எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்வது போன்ற அடக்குமுறையை பாஜக கையாண்டு வருவதாக தெரிவித்தார். வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தி போட்டியிடுவது கூட்டணியை பலவீனப்படுத்தாது என்று அவர் தெரிவித்தார். கேரளாவில் உள்ள நிலை தமிழகத்திற்கு பொருந்தாது என்றும் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும் ஆதரவு அளித்ததாலேயே குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேறியதாக அவர் குற்றம் சாட்டினார். ஏற்பட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மட்டுமல்ல வட மாநிலங்களும் பாஜக தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு. அப்ப இந்த பின்னணியில தமிழ்நாட்டில் அதிமுக தனி அமைச்சு, தனி அணை அமைச்சு பாஜக இருக்கிறத பேசிட்டு இருக்க, நான் என்ன சொல்றேன், யாரும் ஜனங்க நம்ப மாட்டாங்க. 3வது முறையாக பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி தான் ஆட்சி அமைப்பார் என்றும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி அல்லாத ஆட்சி அமையும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆரணி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்தார். அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் ஆட்சி செய்தது போதும் என்ற மனநிலைக்கு தமிழக மக்கள் வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். 57 ஆண்டுகள் இரு கட்சிகள் தமிழகத்தை ஆட்சி செய்ததில் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு பயனும் ஏற்படவில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். இந்த தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, வரும் காலத்திலும் இது தொடரும். 57 ஆண்டுகள் இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என்ற மனநிலை தமிழக மக்கள் வந்துவிட்டார்கள். ஏதோ 5 ஆண்டு, 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டு பரவாயில்லை, ஏத்துக்கலாம். 57 ஆண்டுகள், 3 தலைமுறைகள், 50 நூற்றாண்டுக்கு மேல் அவங்க இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து வேளச்சேரி பகுதியில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசின் மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு ஆகியவற்றால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பெண்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்த திமுகவிற்கு இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார்.
பெண்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு அத்தனை திட்டங்களையுமே முடக்கி இன்னைக்கு மக்களுக்கு பலனே இல்லாம அனைவருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்களே, இது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் உங்களிடம் நான் கேட்கிறேன். மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு பாஜக ஆட்சியில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். கரூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து கரூர், அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி ஆகிய பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய ஜி கே வாசன், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை 319 ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். காரணம், இந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தர் தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். இலவச திட்டங்களை நிறுத்திவிட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வேலூர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், போராடும் மக்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்று விமர்சித்தார். உரிமைகளுக்காக போராடும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை ஒடுக்குவது மட்டுமே தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்தார். திமுக, அஇஅதிமுக கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களிப்பதால் என்ன பயன் ஏற்பட்டுள்ளது என்றும் அங்கு கூடியிருந்த மக்களிடம் சீமான் கேள்வி எழுப்பினார். உங்க பிள்ளைகளை கொளுத்தும் வீதி நடு ரோட்டில் போடுறதை தவிர நீங்க ஒண்ணுமே சாதிக்கவில்லை. இங்க இருந்து தொண்டை கட்ட தொண்டை வரல நெஞ்சி தென்னிங்கள் கத்தமெல்லாம் எதிர்கால ஒளி ஓட கத்தி கத்தி எங்களை சாதித்தீர்களே, என்ன சாதித்தீர்கள்? இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்களுக்கு திருப்பி நீங்கள் வாட்டுக்கு போட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்தால் அது எவ்வளவு ஏமாற்றித்தனம், எவ்வளவு ஏமாற்றித்தனம்.